இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள் அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள். ஒரு பட பாடல்
வணக்கம் நேயர்களே, வணக்கம். சூப்பரானதொரு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் ஆர்ஜி ஷிஃபான் இன்றைய தினமும் வந்திருக்கிறேன். எனவே இன்றைய ஒரு சூப்பரான பாடல்களோடு உங்களை வந்து சந்திக்க போகிறேன். எனவே இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் சரவணன் இருக்க பயமேன். இது சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்வது 2017 ஆண்டில் வெளிவந்த தமிழ் நகைச்சுவை திரைப்படமாக இருக்கிறது. இதனை எழுதி இயக்கியவர் வந்து எழில் தான். இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின், ரஜினா கேசன்ட்ரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறாங்க. மேலும் கிறிஸ்டி டங்கே, சூரி லிங்ஸ்டன் மற்றும் யோகி பாபு, மன்சூர் அலிகான் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறாங்க. மேலும் ரோபோ சங்கர், ரவி மரியா ஆகியோர் வந்து சிறப்பு தோற்றங்களில் நடித்திருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவனம் தயாரித்த இந்த திரைப்படம் மே மாதம் 12 தேதி 2017 ஆண்டில் வெளியானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தினுடைய கதை, இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து பெனி டயல் பாடுகின்ற பாடல்களில் ஒன்றாக உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் தருகிறது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் பெனி டயலோடு சேர்ந்து சுனிதி சேரலன் வந்து பாடுகின்றாங்க. இந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. முதலில் சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான முதல் பாடல் கேட்டு பார்க்கலாம். இந்த பாடல் ரொம்ப ஹிட் ஆகி சட்டி தொட்டி பட்டி கிட்டி என்று எல்லா இடத்திலும் அடித்த பாடல் இது. லாலா கட சாந்தி பாடல் கேட்கலாம்.
திரைப்பட பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரவணன் இருக்க பயமே. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை சுருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கையில் எந்த குறிக்கோள்களும் இல்லாமல் இருக்கும் ஒரு இளைஞராக இந்த திரைப்படம் காண்பித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த திரைப்படத்துல வந்து கல்யாணம், அரசியல் கட்சி, அதேவேளை அது உள்ளூர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொன்னால் சூரி. அதாவது முக்கியமாக அவருக்கு கோழித்துண்டு கிடைக்காத காரணத்தினால் அவர் அந்த கட்சியிலிருந்து விலகுகிறாரு. அவரை தேசிய அரசியல் அரசியலில் வந்து தான் ஈடுபட வைப்பதாக சரவணன் கூறுகின்றாரு. அப்போது எதிர்பாராத விதமாக நடக்கும் ஒளிப்பட மாறுதல்களால் வந்து சரவணன் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவராகவும், கல்யாணம் வெளிநாடு செல்லும் செல்லவும் நேரிடுகிறது. அவர் வெளிநாட்டில் ஒட்டகத்தினை வந்து பராமரிக்கும் வேலையை பார்த்து வருகிறாரு. இவருடைய வீட்டை சரவணன் தனது ஆட்சியில் வந்து கட்சி அலுவலமாக பயன்படுத்தி வருகிறாங்க. இந்த சமயத்தில் தான் தேன்மொழி, அதாவது ரஜினா கெசன்ட்ரா வந்து வருகிறாங்க. தனது உறவினரான சரவணனின் வீட்டுக்கு, குடும்பத்திற்கு வருகிறாங்க. இவரை பார்த்ததுமே சரவணன் இவர் மேல் காதல் கொள்கிறாரு. ஆனால் தேன்மொழி இதனை மறுக்கிறார். சரவணனுடைய காதலுக்கு அவரின் தோழியான பாத்திமாவினுடைய ஆன்மா உதவி புரிகிறது. பாத்திமா ஒரு விபத்தில் இறந்து விடுகிறாரு. இறப்பதற்கு முன் சரவணன் மீது இவருக்கு ஈர்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சமயத்தில் வீரசிங்கத்தின், அதாவது மன்சூர் அலிகான் தான் வீரசிங்கமாக இந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறாரு. மகனாக ராஜதுரைக்கும் தேன்மொழிக்கும் திருமணம் ஏற்பாடுகள் நடக்கிறது. அந்த திருமணத்தை நிறுத்தி எவ்வாறு சரவணனும் தேன்மொழியும் சேர்ந்தார்கள் என்பதுதான் நகைச்சுவை கலந்து இந்த திரைக்கதை அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ் எழில் இந்த திரைப்படத்துக்கான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாரு. அதோடு சேர்ந்த முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திரைப்படத்திற்கு முழுமையான இசையை வழங்கியிருக்கிறார் டி இமான். ரைட், இப்போ உங்களுக்கான அடுத்த ஒரு பாடல் வழங்க போகிறோம். இந்த பாடல் வந்து லங்கு லங்கு அப்படின்ற ஒரு அழகான ஒரு பாடல். பிரணைத்தி பாடுகின்றாங்க. இது சன் சிங்சர் நிகழ்ச்சியில் வந்து வெற்றி பெற்ற ஒரு பாடகி. எனவே இவருடைய குரலில் வருகின்றது அடுத்த பாடல். நேயர்களே, ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது. ஒரு பட பாடல், ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். வந்து முக்கார்ப்பேன் ஒதுங்கு
நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடல்களோடு உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு பட பாடலாக சரவடன் இருக்கு பயமேன் தேன் தமிழ் ஓசையோடு நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை 2016 ஆண்டில் உதயநிதி ஸ்டாலின் தான் இயக்குனர் எழினுடைய இயக்கத்தில் நகைச்சுவை கலந்த மையமாக கொண்ட திரைப்படத்தை வந்து தயாரித்து நடக்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார். எழில் இதற்கு முன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் என்னும் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். ரஜினா கசன்ட்ரா மற்றும் சிருஷ்டி டேங்கே ஆகியோர் வந்து முக்கிய பெண் கதாபாத்திரங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க சூரிய ஒப்பந்தமானார். அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படத்தை வந்து தலைப்பானது அதன் சுவரலிதோடு வந்து செப்டம்பர் 2016 ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படம் வந்து மே 2017 ஆண்டு 12 உலகமெங்கும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை வந்து விஜய் தொலைக்காட்சி வந்து பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஒளி ஒரி அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் கொத்தி பறவை திரைப்படம், தேசிங்க ராஜா, வெள்ளைக்காரதுரை ஆகிய திரைப்படங்களுக்கு அடுத்ததாக இயக்குனர் எழில் இசையமைப்பாளர் டி மானின் வந்து 4வது முறையாக இணைந்திருந்தார். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஈவான் ஆகியோர் வந்து இணைந்த முதல் திரைப்படமாகும். இது மொத்தம் 5 பாடல்கள் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யுகபாரதி எழுதியுள்ள கே ஜி வெங்கடேஷ் வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எனவே அடுத்ததொரு பாடல் உங்களுக்காக வருகிறது. இந்த பாடல் யார் பாடுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஆதித்யா காத்வி வந்து பாடுகின்றாங்க. மர்ஹபா அப்படின்ற அழகானதொரு பாடல் கேட்டு பார்க்கலாம்.
இசையில் வந்த பாடல்களில் ஒன்றுதான் உங்களுக்காக சரவண நேர்க்க பாயமேன் திரைப்படத்துக்கான பாடல் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு அழகானது ஒரு தீம் மியூசிக் கேட்கலாம். அதாவது மெலன்கோலிக் ரைட் அப்படின்ற பெயரில் வந்து டி மான் வழங்கியிருக்கிறார். இந்த இசையை கொஞ்சம் கேட்டு பார்த்துடலாம். ஒரு படம் பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். சூப்பரான பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது தேன் தமிழ் ஓசை உங்களுக்காக வழங்குகின்ற ஒரு பட பாடல். முகநூல் நேரலை ஊடாகவும் யூடியூப் தளத்திலும் இணைந்து கொள்ளக்கூடிய உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. இணைந்திருக்கிறார் உறவு, அழகான உறவு யார் அப்படின்னு சொன்னால் சேலம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருப்பதாக ஆர்ஜே மனோஜோடு இணைந்து வணக்கங்கள், அன்பான வணக்கங்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சியின் வாயிலாக செம்ம ஜோர் ஜோர் அப்படின்ற அழகான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் இந்த பாடலை வந்து விஷால் தத்லானி மற்றும் கவிதா தாமஸ் வந்து இந்த பாடலை வந்து பாடுகிறாங்க. கேட்டு பார்க்கலாம். செம்மஜோ
அவன் 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 கொண்டாடிடும் பெருநாளடி. என்னாலுமே துணை வரும் அவன் நெஞ்சோடு நீ குடியேறடி. சந்தோஷமே குறையாதடி. எல்லாமுமே தர வரும் அவன் கண்ணாடி போல் தெரிவானடி. நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறீர்கள். பாடல்களோடு உங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சிறப்பானதொரு ஒரு பட பாடல் இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், சரவணன் இருக்க பயமே திரைப்படத்துக்கான பாடல். எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் ஐயமோ இலக்கத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் வழங்கப் போகிறோம். அதாவது வைபர் வாட்ஸ்அப் ஐயமோ இலக்கமானது 0094777545 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் அமைந்து கொள்ளலாம். அல்லது பிரத்யேகமான செயலியை உங்களுடைய கையக தொலைபேசிக்கு ஆண்ட்ராய்ட் பாவனையாளர்கள் இணைந்து கொள்ள முடியும். www.tenthamalosai.com என்ற இணைய பக்கத்தினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதே போல பல்வேறு வானொலிகளினுடைய சிறப்பான செயலியில் கூட எங்களுடைய தேன் தமிழ் நிகழ்ச்சியில் வந்து கேட்க முடியும். எனவே அதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்த ஒரு பாடல் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக வருகிறது. சீன் ரோல்டன் மற்றும் கல்யாணி நாயர் வந்து பாடுகின்ற அழகான ஒரு பாடல். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மாணித்தியாலத்தின் காதல் கீதமாகவும் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். கேட்டு பார்க்கலாம். எம்புட்டு இருக்குது ஆசை மேல, அத காட்ட போறேன்.
சந்தோஷம் எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். இதுவரை கேட்டது ஒரு பட பாடல். இன்றைய ஒரு பட பாடலாக ஒரு திரைப்படத்தில் இருந்து அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது. ஒத்தலையிட்டோம் ஒன்ன நினைச்சு குத்து விளக்கென மாறி போச்சு. உங்களின் இதய இசைத்தலம் இதய இசைத்தலம்